வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் ரங்கநாதன், கோவையிலிருந்து. இந்த நாள் இனிய நாள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறையை எமக்கு கற்றுணர்த்திய எனதருமை குருநாதன் திருமுகு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி, இன்று ஆடி அமாவாசையை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆடி மாதம் என்றாலே பல்வேறு திருவிழாக்கள் நடக்கும் தெய்வீக மாதமாக கருதப்படுகிறது. சுபகாரியங்களை விளக்கிக்கிறோம். திருமணம் போன்ற சடங்குகள் ஆடி மாதத்தில் நம்ம செய்வதில்லை. சீமந்தம் என்கிற வளைகாப்புக்கு மாத்திரம் இதில் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆடி மாதம் ஆடி அமாவாசை ஆஷாடாதி பஞ்சம அபரபக்ஷ அப்படின்னு சொல்லி மகாலயம் வரக்கூடிய காலத்தில் நாம் செய்யக்கூடிய தர்ப்பணங்களுக்கு ஒரு சங்கல்பம் மேற்கொள்வோம். ஆஷாடாதி பஞ்சம அபரபக்ஷ, ஆடி மாதம் தொடங்கி பஞ்சம ஐந்தாவது அபரபக்ஷம் அப்படின்னா தேய்பிறையில் வரக்கூடியது மகாலயம். அப்போது இந்த மகாலய பட்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த அமாவாசையானது நம்மளுடைய முன்னோர்களாக கருதக்கூடிய பித்ருக்கள் பூமியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலமாக இந்த ஆடி அமாவாசை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அவர்கள் பூமியை நோக்கி தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த ஆடி அமாவாசையானது அமைகின்றது. மகாலய அமாவாசை அவர்கள் பூமியை அடைந்து விடுகிறார்கள், பூமியிலேயே இருக்கிறார்கள். இந்த பித்ருலோகம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த உலகமானது நம்ம பூமிக்கு மிக அருகில் வரக்கூடியதாக இருக்குது. துருவமண்டலம் என்று அழைக்கின்றோம். அதே போல் பித்ருமண்டலம் என்பது இருக்கிறது. இந்த பித்ருமண்டலம் என்பது கும்பராசி தொடங்கி மீனராசி வரையிலும் இருக்கின்றது என்று கூறப்படுகிறது. அதேபோல் சூரியன் தெற்கு நோக்கிய பயணத்தை ஆரம்பித்து ஆடி மாதம்னா தட்சிணாயணம் என்று அழைக்கின்றோம். அப்போ தட்சிண அயனம்னா தெற்கை நோக்கிய பயணம், அதை ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே ஆரம்பித்த காலத்திலே வரக்கூடியது இந்த அமாவாசை. ஸோ தட்சிணாயணத்தில் சூரியன் பிரவேசித்த பிறகு வரக்கூடிய அமாவாசை. அப்போ பித்ருகளை நாம் தமிழில் தென் புலத்தார் அப்படின்னு அழைக்கிறோம். இது திருக்குறள் போன்றவற்றில் எல்லாத்துலேயுமே கூறப்பட்டிருக்கு. தென் புலத்தார் என்று பித்ருகளை பற்றிய முன்னோர்களை பற்றிய விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அப்போ தென் புலத்தார் என்று அழைக்கப்படக்கூடிய நமது முன்னோர்களை வணங்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த ஆடி அமாவாசை அமைகிறது. ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய மகாலய அமாவாசை, தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை, இந்த மூன்றும் விசேஷமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது. ஆடி அமாவாசை அன்று பித்ருகள் அவர்களுடைய பித்ருலோகத்திலிருந்து நம் முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்க பூலோகத்திற்கு கிளம்பும் நாளாக கருதப்படுகிறது. அவர்கள் மகாலய அமாவாசையில் அவர்கள் இங்கு வந்து அந்த மகாலயம் 15 நாட்கள் இங்கு இருப்பதாக ஐதீகம். தை அமாவாசை என்று அந்த பித்ருகள் மீண்டும் தங்களது லோகத்திற்கு சென்று விடுகிறார்கள். இது புராண ரீதியாக கூறப்படக்கூடிய காரணியாக உள்ளது. அப்படிப்பட்ட விசேஷமான இந்த ஆடி அமாவாசையில் நம்ம முன்னோர்களை குறித்து தர்ப்பணங்கள் செய்து படையலிட்டு வணங்குவது மற்றும்
நம்மளுடைய குல தெய்வ வழிபாட்டை சிறப்புற செய்தல் மிகுந்த பயன்களை தரும் என்பது நம்பிக்கை. அதனால் இந்த ஆடி அமாவாசையை பொதுவாக பெற்றோர் இல்லாதோர் அமாவாசை என்று விரதமிருந்து தர்ப்பணங்கள் கொடுத்து காக்கைக்கு உணவு வைத்து பின்னர் சாப்பிடுவது என்பது விசேஷமான பலன்களை தரும். நம்மளுடைய முன்னோர்களை வரவேற்று அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய ஆசி பெறுவது இந்த ஆடி அமாவாசை தினமாக கருதப்படுகிறது. இதனால் நமக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷங்கள், சந்தான பாக்கியமின்மை, அதை புத்திரதோஷம், குழந்தைகள் இல்லைங்கிறவங்க இதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அக்ஷய லக்ன பத்தி முறையில் பார்த்தோம்னா, உங்களுடைய வயதோட்ட லக்னத்திற்கு 5 அதிபதியாக வரக்கூடியவர் அக்ஷய லக்னத்துக்கு 8 பாவத்தில் சம்பந்தப்படப்பட்டால் கண்டிப்பாக பித்ருதோஷம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த பித்ருக்களுடைய ஆசி கிடைக்கும், பித்ருதோஷம் விலகும் என்பது உறுதி. ஸோ இந்த ஆடி அமாவாசை தினத்திலே உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபட்டு எல்லாவித நன்மைகளையும் பெற வேண்டும். சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் அல்லது ஒரே புள்ளியில் இணைவது, சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருப்பது அமாவாசை என்று அழைக்கின்றோம். சூரியனை பித்திருக்காரகன், தந்தைக்காரகன் என்றும், சந்திரனை தாய்க்காரகன், மாத்திருக்காரகன் என்றும் அழைக்கிறோம். அப்போ தாய்க்காரகனான சந்திரனும் தந்தைக்காரகனான சூரியனும் இணைந்திருக்கக்கூடிய காலமே அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. அன்றைய தினத்திலே நமது பித்ருக்களை, முன்னோர்களை நாம் வழிபட நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் என்பது ஐதீகம். ஆகவே எல்லாரும் தங்கள் பித்ருக்களை வழிபட்டு எல்லா நன்மைகளையும் பெற வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.